வணக்கம். எனது பெயர் எசாயா. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள களக்குடி என்னும் சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் இழந்து பிளந்து துடித்திடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ? தாயே தமிழே, உன்னை வணங்கி என் உரை துவங்குகின்றேன். இன்றைய நாளில் எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்போ, உங்கள் அழகிய முன்மாதிரி யார்? ஆமாம், அழகி முன்மாதிரி என்றால் என்ன? தன்னலம் பாராது பிறருக்காக வாழ்ந்து பிறருக்கு பல நன்மைகளை செய்து பிறருக்கு முன் உதாரணமாக திகழ்பவர்களே அழகிய முன்மாதிரிகள். இப்படிப்பட்ட பலர் என்னை ஈர்த்திருக்கிறார்கள், என்னை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார்கள், எனக்குள் பல மாற்றத்தை நிகழ்த்தியும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரி பலரில் சிலரை பற்றி உங்களிடம் பேச வந்துள்ளேன். புன்னகையே அன்பின் சின்னம், அதுவே நாம் பிறர்க்கு கொடுக்கும் அழகிய பரிசு. இரு கை நீட்டி கடவுளை வணங்குவதை விட இரு கை நீட்டி பிறருக்கு உதவி செய், இரு கை உன்னை வணங்கும் கடவுளாக. இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இந்த பொன்மொழிகளையெல்லாம் கூறியவர் அன்னை தெரசா அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் கொல்கத்தா மாநிலத்தில் அனாதை பிள்ளைகளுக்காக பிறர்களிடம் உணவுப் பொருட்களும் கேட்டு செல்வாராம். அப்படி அவர் ஒருமுறை செல்லும்போது ஒரு மனிதர் அவர் கைகளிலே காரி உமிழ்ந்தாராம். கைகளை துடைத்து கொண்ட அன்னை தெரசா அவர்கள் சிறிய புன்னகையுடன், எனக்கானதை கொடுத்து விட்டீர்கள், என் பிள்ளைகளுக்கானதை கொடுங்கள் என கேட்டாராம். இந்த செயலிலிருந்து அவருடைய இரக்கமும் குணமும் அவருடைய மனித மாண்பும் என்னவென்று நமக்கு தெரிந்திருக்கும். வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, பிறர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா அவர்கள். அந்த பொன்மொழிக்கேற்ப இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனது மனதில் இரக்கத்தின் முன்மாதிரியாக, அழகிய இரக்கத்தின் முன்மாதிரியாக. ஓர் அடிமைக்கு அவன் அடிமை என்பதை முதலில் உணர்த்து, பிறகு அவன் தானாகவே கிளர்ந்தெழுவான். கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஓர் ஏழைக்கு கொடுக்கும் கல்வி மேலானது. ஆம், இதை கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவரும் அவருடைய கல்வியை பிறரின் உதவியால் சிகரத்தை தொட்டார். அவர் மற்றொரு பொன்மொழியும் கூறுகிறார், தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் இன்னொருவனை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவன் மனநோயாளி என்று. ஆம், அந்த காலத்தில் தாழ்ந்த ஜாதி என்று ஒரு சில மக்களை தாழ்த்தி வைத்திருந்தார்கள். அந்த மக்களுக்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். பிறருக்காக வாழ்ந்து முன்னோடியாக திகழும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் இன்றளவும் என் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திய அழகிய முன்மாதிரிதான். வன்முறைக்கு எதிராக நடக்கிற வன்முறையும் அகிம்சைதான். வன்முறைக்கு எதிராக இருக்கிற அகிம்சையும் வன்முறைதான். இதை கூறியவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள். ஆம், விடுதலை புலிகள், தமிழ் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகர் அவர்கள். அவர்களும் எனக்கு அழகிய முன்மாதிரியே. சிங்களத்தவர்களால் இலங்கையில் வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போர் புரிந்து போராடி பதிலடி கொடுத்து தன் உயிரையே கொடுத்த உயர்ந்த தலைவன், தமிழின வேந்தன் எம் தலைவன். அவரும் அழகிய முன்மாதிரியே. பிச்சை எடுத்தாவது படி, படித்து பதவிக்கு வந்த பின் பிச்சை எடுக்காதே. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து, இந்த பொன்மொழிகளை எல்லாம் கூறியவர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அவருடைய 29 ஆண்டு பணிவாழ்வில் 26 முறை பணி மாறுதல்களை பெற்றவர். எந்த அளவிற்கு அவர் தன்னுடைய பணியில் நேர்மையாக இருந்திருந்தால் 26 முறை அவர் பணிமாறுதல் பெற்றிருந்திருப்பார். நேர்மையின் சிகரமாக அவரும் எனக்கு அழகிய முன்மாதிரியாகத்தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறுதியாக, தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூச்சுக்கென கிரையணம் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
அழகிய முன்மாதிரிகள் பலர் இருக்கிறார்கள். நேரத்தை கணக்கில் கொண்டு என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.